ஐயையோ, எனக்கு ரொம்ப குளிருது, யாராவது என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களேன். மோனி, அங்க பாருடியே, ஒரு தாத்தா குளிர்ல ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்காரு. பசங்களா, ரொம்ப நன்றி பசங்களா, என்னை வீட்டில் விட்டதுக்கு. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்களை நினைச்சு உங்க அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. தாத்தா பரவாயில்ல தாத்தா, எங்க அம்மா அப்பா யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பசங்களா, என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வரீங்க, எதுவும் பிரச்சனையா? ஆமாப்பா, வரவழியில ஒரு தாத்தா குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாரு, அவரால் நடக்கவே முடியல. நானும் அதிலிருந்தா அவரை வீட்டுல எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தோம். ஆமாப்பா, நானும் மோனிகாவும் சேர்ந்து அவரை வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு அவங்க வீட்டுல சொல்லிட்டு வந்தோம்ப்பா. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க பசங்களா, உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரியான நேரத்தில் செய்த உதவி சிறியதாக இருப்பினும் அதுவே உலகத்தின் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. பசங்களா, யாராவது கஷ்டத்தில் இருந்தால் நாம் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும்.